வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது புக்குக்கு பின்னாடி கேட்டுருப்பாங்களா ஒன் மார்க்கு அதை தான் பார்க்க போகிறோம் புக் பேக் ஒன் மார்க்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் வரலாறு பகுதி மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வரலாறு பகுதியில் வந்து மொத்தம் வந்து மூணு பாட்டாக போகிறேன் ஆறாவது ஏழாவது ஒரு பாட்டு எட்டாவது ஒம்பதாவது ஒரு பாட்டு பத்தாவது ஒரு பாட்டு ஓகேங்களா மொத்தம் மூணு பாட்டாக போகிறேன் இந்த மூணு பாட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பாட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து ஆறு வேணா கேட்பாங்க வரலாறுலேருந்து ஓகேங்களா போலீஸ் தேர்வுக்கு அந்த ஆறு வினா வந்து நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தீங்கனாலே மூணு மூணுனா கிட்டே ஈஸியாக போடலாம் ஓகேங்களா புக் பேக்லேருந்து அதிகமான வினாக்கள் கேட்பாங்க போலீஸ் தேர்வுக்கு அதனால் வந்து புக் பேக் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ ஒரு வீடியோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க வரலாறுல இந்த இந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு வேணா கேட்டுருவாங்க உறுதியாக சொல்ல முடியனால அதனால் வந்து இதை கவனமாக பாருங்கள் ஓகேவா சரி ஆரம்ப முதல் பருவத்தில் வந்து முதல் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா வரலாற்று முந்தைய காலம் என்பது எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம் ஓகேங்களா வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பழைய கற்கான மக்கள் வந்து இலை மரப்பட்டை விலங்குகளின் தோலை வந்து ஆடையாக பயன்படுத்தினர் ஓகேங்களா அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நாய் அடுத்து நாலாவது குஸ்டின் இது வந்து கோடிட்டு இடத்தை நிரப்புகிற மாதிரி கேட்டாங்க இருக்குது அதான் இது ஆதி மனிதன் இயற்கையை அண்டி வாழ்ந்தான் ஓகேங்களா அடுத்து வந்து கடந்த கால உண்மைகளை அறிய டேஷ் படிக்க வேண்டும் வரலாற்றை படிக்க வேண்டும் பழைய கற்கால மனிதன் டேஷ் கற்களை பயன்படுத்தினான் கரடு முரடான கற்களை ஓகேங்களா தொல்க தொல் பழங்காலம் என்பது பழங்காலத்திற்கும் முற்பட்ட காலம் ஓகேங்களா முற்பட்ட காலம் மிக தொன்மை காலத்தை ஆராய் ஆராய்ந்த தெரிய டேஷ் படிக்க வேண்டுமா அகழ்வாராய்ச்சி சான்றுகளை வந்து படிக்கணும் ஓகேங்களா அக அகழ்வாராய்ச்சி படிக்க வேண்டும் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இரும்பினால் கருவிகள் செய்யப்பட்ட காலம் வந்து இரும்பு காலம் அடுத்து வந்து பத்தாவது புதிய கற்கால மனிதன் சர்க்கர சக்கரத்தை பயன்படுத்தி தான் மண்பானங்களை செய்தான் ஓகேங்களா சக்கரத்தை பயன்படுத்தி தான் புதிய கற்கால மனிதன் வந்து மண்பானங்களை செஞ்சாங்க அடுத்து வந்து பொறுத்து பாருங்கள் நான் டேரெக்டாக ஆன்சரை எழுதியிருக்கிறேன் தமிழ்நாடு வந்து அத்திரம்பாக்கம் ஆந்திரப்பிரதேசம் வந்து கர்னூல் மத்திய பிரதேசம் வந்து பிம்பேக்கா அடுத்து வந்து கர்நாடகம் வந்து பாகல்கோட் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது படம் என்னென்னா சிந்து சிந்துவெளி நாகரிகம் ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய படம் அதில் முதல் கொஸ்டின் பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் பற்றி அரிய உதவுவது எதுன்னு கேட்டிங்கன்னா அகழ்வாராய்ச்சி சான்றுகள் மோக்சதாரோ மோஞ்சதாரோ என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இடுகாட்டு மேடு இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க மோஞ்சதாரோ என்பது இடுகாட்டு மேடு அடுத்து மூணாவது லோத்தல் என்னும் செம்பு செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குஜராத் ஓகேங்களா குஜராத்தில் தான் லோத்தல்கிற செம்பு துறைமுகம் வந்து காணப்படுது ஓகேங்களா அடுத்து வந்து ஹரப்பா நாகரிகம்ங்கிறது வந்து நகர நாகரிகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இரும்பு ஹரப்பா என் என்ற சிந்திமொழி சொல்லின் பொருள் வந்து புதையுண்ட நகரம் ஓகேங்களா ஹரப்பானா புதையுண்ட நகரம் அதே இது மேலே மோஞ்சதாரோன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மோஞ்சதாரோனால் இடுகாட்டு மேடு அதை ரெண்டும் நல்லா ஏச்சுங்க கரப்பானா புதியுண்ட நகரம் அடுத்து வந்து கரப்பா மக்களின் முக்கிய கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா பசுபதி என்ற சிவன் சிந்துவெளி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெருகுளம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மோஞ்சதாரோ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை என்னென்னா சித்திரை எழுத்து முறை அடுத்து வந்து பொறுத்துக்க பெருங்குளம் வந்து மோஞ்சதாரோ அகவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மேற்கொண்டாங்கன்னு மேலேயே கோடிட்ட இடத்துல பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து சக்கரங்கம் வந்து மண்பாண்டம் அடுத்து வந்து டெரக்கோட்டா டெரக்கோட்டான்னு என்னென்னா இந்த மண்பாண்டத்தை வந்து டெரக்கோட்டான்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பஞ்சாப் வந்து ராவி ஓகேங்களா அடுத்த பாடம் என்னென்னா பண்டைய தமிழகம் உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா பிந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி குமரிமுனைக்கு தெற்கே அமைந்திருந்த பெரும் நிலப்பகுதி டேஷுன்னா குமரி கண்டம் ஓகேங்களா குமரிமுனைக்கு தெற்கே அமைந்திருக்க பெரும் நிலப்பரப்பு வந்து குமரி கண்டம் சொல்கிறோம் மனித இனம் முதல் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் இனம் எதுன்னா லெமூரியா ஓகேவா லெமூரியா அடுத்து வந்து நாலாவது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழர்கள் கருதும் ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று இடைச்சங்கம் நடைபெற்ற நகரம் எதுனா கபாடபுரம் தமிழ் புலவர்கள் கூடி இலக்கிய ஆய்வு செய்த பண்டைய தமிழகம் பண்டைய தமிழக அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா சங்கம் ஓகேங்களா தமிழ் புலவர்களில் கூடி வந்து சங்கம் அமைச்சு தான் தமிழை வந்து வளர்த்தாங்க அதுதான் இது அடுத்து வந்து சங்கம் ஓகேங்களா அடுத்து வந்து ஏழாவது குமரி கண்ட மாந்தார்கள் வழிவந்த இனப்பிரிவு இனப்பிரிவே தமிழினம் அதாவது வந்து குமரி கண்டத்து குமரி கண்ட மாந்தர்களின் வழி வந்த இன பிரிவினர் தான் நம்ம தமிழ் இனம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா குமரி கண்டத்திலேருந்து தான் நம்ம வந்தது எல்லாமே தான் தமிழ் இனம் அடுத்து வந்து எட்டாவது தமிழ்நாட்டின் வரலா வரலாற்று காலம் டேஸ் காலத்தில் தொடங்குகிறது தமிழ்நாட்டில் வரலாற்று காலம் எங்கேருந்து தொடங்குதுன்னா சங்க காலத்திலேருந்து தான் தொடங்குது ஓகேங்களா கடைச்சங்க காலத்திற்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் அது வந்து கடைசங்க காலத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு சங்க காலத்தில் உயர்ந்து விளங்கிய தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா உழவுத் தொழில் உழவுத் தொழில் அடுத்து பொறுத்துக்காக தொல்காப்பியம் வந்து கடைசங்க காலத்திற்கும் முற்பட்ட நூல் முல்லை முல்லைனா காடும் காடு சாந்திரமும் அதை வந்து குறிஞ்சி முல்லை மரணம் நெய்தல் பாலை இது அஞ்சுக்கும் வந்து என்னென்ன வரும் அதெல்லாம் பார்த்துங்க நல்லா பார்த்துக்குங்க அது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அடுத்து வந்து பாண்டிய நெடுஞ்சலின்னு வந்து யானை அரசன் யானை கல்வன் வீரமரணம் வீரமரணம்னால் நடுக்கல் ஓகேங்களா குறிஞ்சினா மலையும் மலை சாந்திரமும் நெய்தல்னால் கடலும் கடல் சாந்திரமும் அடுத்து வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மட்டும் இரண்டாம் படத்தில் முதல் படம் என்ன வேத காலம் ரிக் வேத காலம் வந்து எப்போன்னா கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ஆயிரம் வரைக்கும் ரிக் வேத காலத்தில் வாணி வாணிகத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அழகு என்னென்னு கேட்டிங்கன்னா நிக்ஸா இது முக்கியமானது நோட் பண்ணிங்க நிக்ஸா அடுத்து பின் வே பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் யார்னா கார்கி கிராமத்தின் தலைவர் என்னன்னு சொல்லுவோம்னா கிராமணி அடுத்து முற்பட்ட வேத காலத்தில் விதவைகள் மறுமணம் அனுமதிக்கப்பட்டது ஓகேங்களா முற்பட்ட வேத காலத்தில் வந்து விதவைகளுக்கு வந்து மறுமணம் அளிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடிலாம் வந்து உடன்கட்டை ஏறுறதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை இது நீக்கி வந்து மறுமணம் அனுமதிக்கப்பட்டது எப்படின்னா முற்பட்ட வேத காலத்தில் அடுத்து ஆறாவது கிராம மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சமிதி அடுத்து வந்து கணவகர் கணவ கணவன் வந்து இறந்தால் மனைவி டேஸ் ஏறினர் உடன்கட்டை ஏறினர் அடுத்து வந்து இது சரியாக தவறான் ஏழு நதிகள் பாயும் நிலம் சிந்து அப்படிங்கிறது வந்து சரி சோனானி சோனானி என்று அழைக்கப்படுபவர் அழைக்கப்பட்ட படைத்தலைவர் அழைக்கப்பட்டவர் வந்து படைத்தலைவர் சோனானிங்கிறது வந்து படைத்தலைவருங்க அழைக்கப்பட்டதான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சரி ஓகேங்களா சோனானி என அழைக்கப்படுபவர் அழைக்கப்பட்டவர் வந்து படைத்தலைவர் ரிக் வே ரிக் வேத காலத்தில் விதவைகள் மறுமணம் அனு அனுமதிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது அனுமதிக்கப்பட்டது ஓகேதா அனுமதிக்கப்படவில்லைன்னா அது வந்து தவறு அடுத்து வந்து சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம் அது வந்து சரி திராவி திராவிடர்கள் புலியை அறிந்திருக்கவில்லை அது வந்து தவறு ஓகேங்களா திராவிடர்கள் வந்து புலியை வந்து அறிஞ்சிருந்தாங்க ஓகேவா அடுத்த வந்து சதமானா சதமானனா நாணயங்கள் பிரஜைனா குடிமக்கள் ருத்திரன்னா சிவன் ஜனா ஜனாவின் தலைவன் வந்து ராஜன் விசுவின் தலைவன் வந்து விசுவதி ஓகேவா அடுத்து வந்து அடுத்த பாடம் சமணமும் பௌத்தமும் சமண சமயத்துக்கு உறுதியான அமைப்பை தந்தவர் வந்து வர்த்தமான மகாவீரர் ஓகேவா அது முக்கியமானதை பிரச்சுங்க சமண மதத்துக்கு வந்து உறுதியான அமைப்பை தந்தவர் யாருன்னா வர்த்தமான மகாவீரர் சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை எதுனா கொள்ளாமை தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் சமண சிற்பங்கள் காண காணப்படும் இடங்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா கழுகுமலை கழுகுமலை தான் தமிழ்நாட்டில் வந்து சமண சிற்பங்கள் வந்து காணப்படுது புத்தர் அறிவுணர்த்திய புத்தர் வந்து அறிவுணர்வு பெற்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கயா புத்தர் அறிவு அறிவுணர்வு பெற்ற இடம் வந்து கயா அதாவது கயான்னு சொல்ல முடியல அதுதான் அடுத்து வந்து பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் முக்கியமானவர் யார்னால் அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்ற வந்து அசோகர் ஓகேங்களா அடுத்து வந்து கோரிட்டிடம் இடம் வெற்றியாளர்கள் வெற்றியாளர் அல்லது ஜூனர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து மகாவீரர் ஓகேங்களா சமணம் வலியுறு வலியுறுத்திய போதனைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா மும்மனிகள்னு சொல்கிறான் கோமதேஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம் இடம்னா சிறுவன பெலகுலா ஓகேங்களா சிறுவன பெலகுலா அடுத்து வந்து புத்தரின் போதனைகள் வந்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது திருப்பீடகம் ஓகேங்களா பௌத்த துறவிகள் துறவிகளின் அமைப்பு டேஸ் எனப்படும் பௌத்த துறைகளோட அமைப்பு வந்து சங்கம் ஓகேங்களா அடுத்து வந்து நமது தேசிய கொடியில் காணப்படும் தர்ம சக்கரம் வந்து டேஸ் தூணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதாகும் அசோகரது தூணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதாகும் இது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து சரியாக தவறா கோமதீஸ்வரர் சிலை சிலை உள்ள இடம் வந்து மைசூருங்கிறது வந்து தவறானது மேலேயே பார்த்துருக்குறோம் என்னங்கிறது எட்டாவது கொஸ்டின் பார்த்துங்க அடுத்து வந்து பதிமூணாவது புத்தரின் மகன் வந்து ராகுலன் அப்படிங்கிறது வந்து சரி புத்தரின் மகன் தான் ராகுலன் அடுத்து வந்து சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார்னா புத்தர் அது வந்து தப்பு ஓகேங்களா சமண மதத்தை தோற்றுவி புத்தர் கிடையாது மேலே ப ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தக்காரர் வந்து மகாவீரர் அது வந்து சரி ஓகேங்களா இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது தீர்த்தக்காரர் தான் மகாவீரர் மகாவீரர் தான் சமண மதத்தை தோற்றுவித்தவர் ஓகேங்களா அது அடுத்து வந்து பதினாறாவது அசோக சக்கரம் வந்து இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டதுங்கிறது வந்து சரி ஓகேங்களா அடுத்து வந்து திரிபீடகம் பொறுத்துக்காக திரிபீடகம் வந்து பௌத்தர்களின் புனித நூல் பொறுத்துக்கு நான் எல்லாமே டேரெக்டாக தான் ஆன்சர் எழுதியிருக்கிறேன் மாற்றி மாற்றியில் கொடுக்கல பீடகம்னா பௌத்தர்களின் புனித நூல் ஹீனயானங்கிறது புத்தரின் கு கொள்கையை மட்டுமே பின்பற்றிய பிரிவினர் சிலப்பதிகாரம் இலக்கியம் மான் பூங்கா வந்து புத்தரின் புத்தர் முதன் முதலில் போதனை நிகழ்த்திய இடம் இதுனால் மான் பூங்கா இங்கே தான் வந்து புத்தர் முதல் முதலில் போதனை நடத்தினார் மகாயானம்னு என்னென்னா புத்தரை வந்து தெய்வமாக கும்பிட்ட சமய பிரிவு அடுத்தது வந்து மூணாவது பருவம் ஓகேங்களா மூணாவது பருவம் பேரரசுகளின் தோற்றம்ங்கிற பாடம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாடலிபுத்திரம் என்னும் கோட்டை அமைத்தவர் யாருன்னா ஒரு கோட்டையை அமைத்தவர் வந்து அஜாத சத்ரு மெகஸ்தனி எழுதிய நூல் வந்து இண்டிகா அது முக்கியமானது பார்த்துக்கோங்க அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு என்ன கிமு இரநூத்தி எழுவத்தி மூணு மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாடலி புத்திரம் நிக்கோ செலுகஸ் நிக்கேடாரின் தூதுவர் வந்து மெகஸ்தனீஸ்ங்கிறது வந்து சரி ஓகேங்களா அடுத்து வந்து நந்த வம்சத்தின் முதல் மன்னர் வந்து மகா மகா பத்மநாபன்கிறத வந்து மகா பத்மாநந்தன்கிறது வந்து சரி ஓகேங்களா நந்தவம்சத்தோட முதல் மன்னன் வந்து மகா பத்மநந்தன் அது வந்து சரி அடுத்து வந்து அசோகர் தர்ம விஜயை மறுத்து தர்ம விஜயத்தை மகுத்து திக் விஜயம் மேற்கொண்டாருங்கிறது வந்து தவறு ஓகேங்களா இந்தியாவின் முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் வந்து அசோகர் ஓகேங்களா இந்தியாவில் வந்து முதல் மக்கள் நல அரசு உருவாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர் தான் ஓகேங்களா இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்ப அசோகரால் அனுப்பப்பட்டவர் வந்து மகேந்திரன் இது வந்து சரி ஓகேங்களா இலங்கையில் வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு வந்து அசோகரால் அனுப்பப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா மகேந்திரன் முக்கியமானது பார்த்துங்க அடுத்த படம் வந்து மௌரியருக்கு பின் இந்தியா ஃபஸ்ட்டு கொஸ்டின் குசான அரசை நிறுவியவர் வந்து முதலாம் காட்பிசஸ் ஓகேங்களா முதலாம் காட்பிசஸ் புத்த சரிதம் என்ற நூலை இயற்றியவர் வந்து அசுவகோசர் ஓகேங்களா அசுவகோசர் தான் புத்த சரிதம்ங்கிற நூலை இயற்றினார் கனிஷ்கர் காலத்து மருத்துவ அறிஞர் யார்னா சரசர் ஓகேங்களா தானேஸ்வரத்தின் அரசர் யார்னா ஹர்ஷவர்த்தனர் ஹர்ஷவர்த்தனர் அடுத்து வந்து குப்தர்களின் காலம் இந்தியாவில் வந்து பொற்காலம் ஓகேங்களா குப்தர்கள் காலம்தான் வந்து இந்தியாவோட பொற்காலம் கனிஷ்கரின் தலைநகரம் வந்து பெஜாவருங்கிறது வந்து சரி பெஜாவருங்கிறது கனிஷ்கரோட தலைநகரம் அடுத்து வந்து சி யூகி என்ற நூலை எழுதியவர் வந்து யுவான் சுவாங் அப்படிங்கிறது வந்து சரி மெகாரௌலி இரும்புத்தூன் குப்த காலத்தை சேர்ந்ததுங்கிறது வந்து சரி கிரேக்க கட்டடக்கலை வல்லுநர் வந்து எஜிலாஸ் அப்படிங்கிறது வந்து சரி சூத்திர அலங்காரம் என்ற நூலை எழுதியவர் வந்து அஸ்வகோஷருங்கிறது வந்து சரி ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்க பௌத்த மாநாடு நான்காவது பௌத்த மாநாடு வந்து காஷ்மீர் குப்தர்களின் காலம் வந்து கிபி முந்நூற்றி முப்பத்தஞ்சு டு கிபி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கனிஷ்கரின் காலம் வந்து கிபி எழுவத்தெட்டு டு கிபி நூற்றி ஒன்று அடுத்து வந்து பானர் வந்து ஹர்ஷஸ் சரிதம் ஹர்ஷர் வந்து பிரியதர்ஷிகா குசானார் வந்து யூச்சி இனக்குழு இரண்டாம் அசோகர் வந்து கனிஷ்கர் ஓகேங்களா இரண்டாம் அசோகர் வந்து கனிஷ்கர் நாலந்தா பல்கலைக்கழகத்தினுன்னா குமார குப்தர் அடுத்து வந்து முதலாம் காட் வந்து புஷான வம்சத்தையும் நிறைவேற இது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன் மார்க்காக ஒன் மார்க்காக பார்த்தோம் ஓகே அடுத்து வந்து இதோட வந்து ஆறாவது முடிந்தது அடுத்து வந்து ஏழாவது ஓகேங்களா ஏழாவதுல வந்து முதல் பருவம் முதல் பருவம் பாருங்கள் முதல் படம் என்னென்னா வட வட இந்திய அரசுகள் வட இந்திய அரசுகள் வந்து ராஜபுத்திரர்கள் ஓகேங்களா அந்த படம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நூன் டேஷ் நூற்றாண்டுகளுக்கு இடை இடைப்பட்ட காலமே இடைக்காலம் எனப்படுகிறதுனா எட்டு டு பதினெட்டுக்கு இடைப்பட்ட காலம் தான் வந்து இடை இடைக்காலம்னு சொல்கிறோம் அடுத்து பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர்கள் முதலாம் நாகபட்டர் தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை தேசேந்திர இடத்தில் நிறுவினார்ங்கிறது வந்து விக்ரமசீலம் ஓகேங்களா அது வந்து என்ன பல்கலை என்ன பல்கலை அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேர் என்ன நாலந்தா பல்கலைக்கழகம் இது முக்கியமானது நோட் பண்ணிங்க தர்மபாலர் வந்து புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை வந்து தேசியந்த இடத்தில் நிறுவினாங்கிறது வந்து விக்ரமசீலம் ஓகேங்களா அது இந்த பல்கலைக்கழகத்துக்கு பேர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அடுத்த வந்து சவுகான் மன்னரின் மிக முக்கியமானவன் முக்கியமான மன்னர் டேஷ் சவுகான் பிரித்திவிராஜ் சவுகான் தான் சவுகான் மன்னரில் வந்து மிக முக்கியமானவர் அதனால் பிருத்திவராஜ் சவுகான் பரமாரகர்களின் தலைநகரமாக டேஷ் விளங்கியது பரமாரர்களின் தலைநகரமாக தாரா ஓகேங்களா தாரா தான் விளங்கியது பிரதிகாரர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்னா கூர்ஜர பிரதிகாரர்கள் ஓகேங்களா கோபாலர் தனது நாட்டின் எல்லையை டேஸ் வரை விரிவுபடுத்தினார் மகதம் ஓகேங்களா மகதம் வரை விரிவுபடுத்தினார் நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து புதுப்பித்தவர் வந்து தருமபாலர் ஓகேங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தருமபாலர் ராஜா போஜ் டேஷ் டேஸ் நகரில் அருகில் வந்து அழகிய ஏரி ஒன்றை அமைத்தார் எந்த நகருக்கு பக்கத்தாடி வந்து ராஜா போஜ் வந்து அழகிய ஏரி ஒன்றை அமைத்தார்னா கோபால் நகரில் ஓகேங்களா பாஸ்கராச்சாரி பாஸ்கராச்சாரியை எழுதிய சித்தாந்த சிரோன்மணி ஒரு டே ஒரு சிறந்த டேஷ் நூலாகும்னா அது ஒரு சிறந்த வானவியல் நூலாகும் ஓகேங்களா பாஸ்கிராஸ் அறிவி நூல் வந்து வானவியல் நூலாகும் அடுத்து கஜிராஹோ கோயில்கள் வந்து சந்தேலார்கள் அடுத்து வந்து சந்த் பரிதை வந்து பிருத்திவிராஜ் பித் பிருத்திவிராஜ் ரசோ அடுத்து வந்து ராஜசேகரன் வந்து கற்பூர மஞ்சரி சூரிய கோயிலுங்கன்னா கோனாருக்கு தில்வாரா கோயில் வந்து அபூமலை ஓகேங்களா சூரிய கோயில் வந்து கோனாருக்கு தில்வாரா கோயில் வந்து அபுமலை அடுத்த படம் தக்கான அரசுகள் விருபாக்சர் ஆலயமானது டேஷ் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளதுன்னா கைலாசநாதர் கோயிலைப் போல கட்டப்பட்டது ஓகேங்களா கைலாசநாதர் கோயிலைப் போல் எந்த கோயிலுக்குதுன்னா விருபாக்சர் கோயில் விருபாக்சர் ஆலயம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ராட் ராஷ்டிர கூடர்கள் ஆட்சி டேஷ் காலத்தில் உயர்நிலை அடைந்ததுன்னா துருவன் காலத்தில் தான் வந்து ராஷ்டிரக்கூடர்கள் ஆட்சி வந்து உயர்நிலையை அடைந்தது அடுத்து வந்து தொழிற்சால மன்னர் விஷ்ணுவர்தனர் தலைநகரை சோசவீர் என்ற இடத்திலிருந்து டேஸுக்கு மாற்றினார்னா துவார சமுத்திரம் ஓகேங்களா துவார சமுத்திரம் தான் அங்கே தலைநகரை வந்து சோசவீருங்கிற இடத்துலேருந்து இந்த துவார சமுத்திரத்துக்கு மாற்றினார் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து காகத்தியர் மன்னர் டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாகத்திய மரபு முடிவடைந்ததுன்னா சாகத்திய மன்னர் வந்து யாரோட இறப்புக்கு பின்னர் வந்து சாகத்திய மரபு முடிவு விநாயக விநாயகத்தேவன் ஓகேங்களா விநாயக தேவன் அடுத்து வந்து மிகச்சிறந்த யாதவ மன்னர் யார்னா சிங்கனா அடுத்து ஆறாவது முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிகச்சிறந்த அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசினை டேஸ் அரசுடன் நினைத்தார் குலோத்துங்க சோழன் ஆல்ரெடி வந்து குலோத்துங்க சோழன்னா சோழன்னா இருக்கார் சோழ அரசர் தான் அவர் வந்து சாளுக்கிய அரசர் வந்து அதே சோழ அரசோழன் தான் நினைச்சிருக்காரு ஓகேங்களா வட இந்தியாவில் இருந்த வட இந்தியாவில் இருந்த இறந்தோர்களின் வழிவந்தோரே ராஷ்டிர கூடர்கள் ஆவார் ஓகேங்களா முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் எல்லோராவில் கட்டிய கோயில் எதுனா கைலாசநாதர் கோயில் கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார்னா முதலாம் கிருஷ்ணர் அதை பார்த்துக்குங்க முதலாம் கிருஷ்ணின் அடுத்து வந்து மூன்றாம் பல்லாள டேஸ் மரபின் பிற்கால சிறந்த பேரசர் ஆவார்னா கொய்ச்சாலை ஓகேங்களா கோயிற்சாலை தான் கொய்ச்சாலை மரபுல பிற்காலத்தில் வந்து சிறந்த பேரரசர் ராவார் அடுத்து வந்து முதலாம் புலிகேசி யார்னால் முற்கால மேலை சாளுக்கியார் விறு விருபாக்சா கோயில் வந்து பட்டாடக்கல் கோயிற்சாளர்கள் வந்து துவார சமுத்திரம் காகத்தியர் வந்து வாரக்கல் யாதவர்கள் வந்து தேவகிரி ஓகேங்களா பொறுத்துக்க அடுத்த பாடம் வந்து தென்னிந்திய அரசுகள் ஓகேங்களா பல்லவ அரசர் டேஷ் கலப்பிரர்களை வீழ்த்தி ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தார்னா சிம்ம விஷ்ணு ஓகேங்களா சிம்ம விஷ்ணு கலப்பிரை வீழ்த்தி தான் வந்து அந்த ஆட்சியை வந்து இங்கே தொண்டை மண்டலத்தில் வந்து தொடங்கினார் ஓகேங்களா முதலாம் முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா வாதாபி குண்டான் முக்கியமானதை பார்த்துங்க முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர்னா வாதாபி குண்டான் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டி வரையான எல்லாத்துக்கும் தெரியும் கரிகால சோழன் முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கரித்ததால் டேஸ் என பட்ட பேரை பெற்றான் யாருன்னா முதலாம் பராந்தகன் பட்ட பெயர் பெற்றான்னா மதுரை கொண்டான் ஓகேங்களா பாண்டியர்கள் வந்து மதுரை மதுரை தான் ஆண்டாங்க அதனால் வந்து மதுரை குண்டான்கிற பட்ட பெயர் வந்து முதலாம் பராந்தகனுக்கு வந்துச்சு ஓகேங்களா பாண்டிய பேரரசானது பாண்டிய டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது பாண்டிய பேரரசு வந்து பாண்டிய மண்டலம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆண்டால் இயற்றிய நூல் வந்து திருப்பாவை முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சியில் காஞ்சிக்கு வந்தவர் யார்னா யுவான் சுவாங் ஓகேங்களா யுவான் சுவாங் அடுத்து ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து டேஸில் உள்ளதுன்னா மாமல்லபுரத்தில் உள்ளது அடுத்து வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுவர் வந்து முதலாம் குலோத்துங்கன் சைவ மதத்தை சோழ மன்னர்கள் ஆதரித்தனர்கள் ஓகேங்களா டேஸ் மதத்தை சோழ மன்னர் ஆதரித்தார்கள்னா சைவ மதத்தை திருவாசகத்தை எழுதியவர் வந்து மாணிக்க வாசகர் ஸ்ரீமரஸ்ரீ ஸ்ரீ மாரஸ்ரீ வல்லபன் கால சுவரோவியம் வந்து டேஸ் குடைவெரி கோயில் காணலாம் சித்தன வாசல் குடைவெறி கோயிலில் காணலாம் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்காக ஊறவைகள்னால் கிராம அவைகள் கடற்கரை கோயில் வந்து மாமல்லபுரம் கம்பர் வந்து ராமாயணம் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து தஞ்சாவூர் தஞ்சை பிரகதீஸ்வரன் கோயில் சொல்ல முடியாதான் மெகஸ்தனீஸ் வந்து கிரேக் எழுத்தாளர் அடுத்து வந்து கத்தி கத்தியாயனார் வந்து சமஸ்கிருத இலக்கண அறிஞர் ஓகேங்களா அடுத்த பாடம் வந்து அடுத்து வந்து இரண்டாவது பருவம் ஏழாம் வகுப்பில் என்ன படம்னா அரேபியர் துருக்கியர் படையெடுப்பு ஓகேங்களா முகமது பின்காசிம் டேஷ் மீது படையெடுக்க அனுப்பப்பட்டார் முகமது காசிம் வந்து சிந்து மீது தான் படையெடுக்க அனுப்பப்பட்டார் ஓகேங்களா முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபை சேர்ந்த இந்து அரசர் யார்னா ஜெயபாலர் முகமது கஜினி டேஷ் ஆண்டில் சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்தார்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலாம் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் டேஸ் ஆவர்னா பிருத்திவிராசன் ஓகேங்களா முதலாம் தலையின் பொருளில் வந்து முகமது கோரியை தோற்கடிச்சார்னா பிருத்திவிராசன் அடுத்து வந்து முகமது கோரி படைத்தளபதி டேஸ் ஆவர்னா குத்புதீன் ஐபக் ஓகேங்களா குத்புதீன் ஐபக் அவர் தான் வந்து முகமது கோரியோட படைத்தலைவர் படைத்தளபதி அடுத்து வந்து முகமது நபி தோற்றுவித்த மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் ஓகேங்களா முகம்மது பின்காசி வந்து டேஷ் ஆண்டில் சிந்து மீது படை படையெடுத்தார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா சிந்து மீது படையெடுத்தான்னு பார்த்தோம் இங்கே ஏழாவது கொஸ்டின்னா அது எந்த ஆண்டுன்னு கேட்டுக்காங்க கிபி எழுநூற்றி பன்னெண்டு ஓகேங்களா இரண்டாம் தரையின் போரில் முகமது கூறி டேஷ்னை கொன்றார் யாரை கொன்றாங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் தான் கொண்டுருக்கார் ஓகேங்களா மேலே என்ன கொஸ்டின் பார்த்தோம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் முதலாம் தரையின் போரில் வந்து முகமது கோரியை வந்து பிருத்திவிராஸ் வந்து தோற்கடிச்சிட்டார் ஓகேங்களா முகமது கோரி வந்து தோத்துட்டார் அதே இது இரண்டாம் தரையின் பொருள் அவர் தோத்தவர் வந்து அடைஞ்சு முகமது கோரி வந்து பிருத்திவிராசனே கொண்டுட்டார் ஓகேங்களா ஓகே அதை ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒன்பதாவது கொஸ்டின் முகமது பின் பக்தியார் முகம் முகமது பின் பக்தியார் கில்ஜி வந்து டேஸ் ஆண்டில் நடிகா பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஓகேங்களா இந்தியாவில் டேஸ் பேரரசை உருவாக்க உறுதியாக நிறுவியவர் என முகமது கோரி அலை கருதப்படுகிறார் இந்தியாவில் வந்து அவர் வந்து துருக்கி பேரரசாக உறுதியாக நிறுவினார் ஓகேங்களா யாருன்னா முகமது கோரி அடுத்து வந்து ஒருத்துக அலகா ஜார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஈராக்கின் ஆளுநர் முல்தான்கிறது வந்து தங்க நகரம் சபுக் டிஜின்ங்கிறது கஜினியின் அரசர் ஓகேங்களா சோமநாதபுரம் கோயில் வந்து கத்திவார் பிரிங்கிறது வந்து அறிஞர் ஓகேங்களா அடுத்த பாடம் வந்து டெல்லி சுல்தான் மாம்லுக் மரமனை நிறுவியவர் யார்னா குத் புத்தீன் ஓகேங்களா இந்திய கிளி என்று அழைக்கப்படும் அழைக்கப்பட்ட கவிஞர் டேஸ் ஆவார்னா அமீர் குஸ்ரு அமீர் குஸ்ரு அவுதான் இந்திய கிளி அடுத்து வந்து துருக்கிய நாணய முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா இல் துமிஸ் துருக்கியில் வந்து நாணய யார்னு அறிமுகனா இல் துமிஸ் தான் ஓகேங்களா அடுத்து வந்து சையது மரமனை தொடங்கியவர் டேஸ் ஆவார் சையது மரபினை தொடங்கியவர் வந்து கான் ஓகேங்களா காபூல் மன்னர் பாபரை இந்தியா மீது படையெடுக்கும்படி அழைத்தவர் யார்னா காபூல் மன்னர் வந்து காபூல் மன்னர் தான் பாபர் அவரை வந்து இந்தியா மீது படையெடுக்க யார் கூப்பிட்டானா தௌலத்கான் கான் லோடி ஓகேங்களா தௌலத்கான் லோடி அடுத்து ஆறாவது அஜ்மீரில் உள்ள குவாத் உலா இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்னா குத்புத்தின் ஐபக் ஓகேங்களா குத்புதீன் ஐபக் ஆல்ரெடி மேலேயாவது ஒரு கொஸ்டின் பார்த்தா அதுக்கு முன்னாடி படத்துலேயே ஒரு கொஸ்டின் பார்த்தா அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்து வந்து டெல்லி சுல்தானிய ஆட்சியில் முதல் பெண் அரசு ரஷ்யா சுல்தான் ஓகேங்களா ரஷ்யா சுல்தான் துக்லக் மரபணை தோற்றுவித்தவர் யார்னா துக்லக் மரமனை தோற்றுவித்தர் யார்னால் கியாசுதீன் துக்லக் ஓகேங்களா அடுத்து வந்து பஜலால் லோடி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வந்து டெல்லியை வந்து கைப்பற்றினார் ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து டெல்லியை கைப்பற்றினார் அடுத்து வந்து சிங்கந்தர்சா ஓகேங்களா சிங்கந்தர்சா டேஸ் இசையை மிகவும் உரிமினார்னா செனாய் இசை தான் மிகவும் விரும்பினார் செனாய் அடுத்து வந்து குத் ஐபக் வந்து லக் பாக்ஸா அல்லது லட்சங்களை லட்சங்களை கொடையாக வழங்கியவர் லக் பாக்ஸா அல்லது லட்சங்களை கொடையாக வழங்கியவர் தான் குத் ஐபக் அடுத்து வந்து பால்பன்கிறது தெய்வீக வழிபாடு ஜலாலுதீன் பெ ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜிங்கிறது அமேதி கோட்பாடு இளவரசர் ஜூனாகிறது முகமது பின் துக்லக் தைமுருங்க வந்து சமர்கண்ட் அரசர் ஓகேங்களா சாமர்கண்ட் அரசர் அடுத்து வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஓகேங்களா விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹரிகரன் புக்கர் ஹரிகரர் புக்கர் சகோதரர்கள் வந்து பின்பற்றிய பொய்ச்சால அரசர் டேஸ் ஆவார்னா மூன்றாம் வீர பல்லாளர் ஓகேங்களா மூன்றாம் வீர பல்லாளர் விஜயநகர் பேரரசின் புகழ்மிக்க அரசர் டேஸ் ஆவர்னா கிருஷ்ண தேவராயர் தான் விஜயநகர பேரரசோட புகழ்மிக்க அரசர் கிருஷ்ண தேவராயர் ஓகேங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழில் வந்து தக்காணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பேரரசு தான் பாமினி ஓகேங்களா டேஷின் பாதுகாவலராக முதம் முகம்மது கவான் இருந்தார்னா மூன்றாம் முகமது சாவோட பாதுகாவலராக தான் இருந்தார் ஓகேங்களா மூன்றாம் பகமது ஷாவோட பாதுகாவலர் தான் முகமது கவான் அடுத்து வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசின் புகழ் உச்சநிலை அடைந்தது ஓகேங்களா யாரோட காலத்தில் வந்து புகழ் உச்சநிலை அடைந்ததுன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்து எட் அலங்கரித்த எட்டு அறிஞர்கள் டேசன் அழைக்கப்படுகிறார்னா அஷ்டதி கஜங்கள் ஓகேங்களா கிருஷ்ணதேவர அவையில் இருந்தாங்க எட்டு அறிஞர்கள் என்னன்னு சொல்கிறோம்னா அஜ்ததி கஜங்கள் ராமராயர் டேஷ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்னா தலைக்கோட்டை பொருள் தான் ஓகேங்களா தலைக்கோட்டை போர்க்களத்தில் தான் வந்து தோற்கடி கொல்லப்பட்டார் ராமராயர் அடுத்து ஒன்பதாவது பாமினி பேரரசை நிறுவியவரான கசான் கங்கு பாமினி ஓகேங்களா கசான் கங்கு பாமினி அடுத்து வந்து பத்தாவது பாமினி அரசர்கள் அரபு மற்றும் டேஷ் மொழிகளை கற்க ஊக்கமளித்தனர்னா பாரசீக மொழி ஓகேங்களா பாரசீகம் அடுத்து வந்து விஜயநகரம்ங்கிறது துங்கபக்திரா நதிக்கரை தலைக்கோட்டை போர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கிருஷ்ண தேவராயர் வந்து உஷாபரி நயம் அடுத்து வந்து ஜிம்மா மசூதி வந்து குல்பர்கா குல்பர்கா கோங்கிறது வந்து விஜப்பூர் ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்த பாடம் வந்து பக்தி மற்றும் சூப்பி இயக்கங்கள் டேஸ் தோன்றிய இயக்கமானது இந்தியா முழுவதும் பரவியதுனால் இடைக்காலத்தில் தோன்றிய இயக்கம் தான் வந்து இந்தியா முழுவதும் பரவிச்சு சங்கராச்சாரியார் கேரளாவில் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தாலும் தான் காலடி ஓகேங்களா குருநானக் நிறுவிய மதம் வந்து சீக்கிய மதம் துளசிநாதர் எ எழுதிய நூல் எதுனா ராம சரிதாமஸ் ஓகேங்களா ராம சரிதம் சரிதமானஸ் ராம சரிதமானஸ் சூப்பி இயக்கம் ஆரம்பமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாரசீகம் சங்கராச்சாரியார் டேஸ் கோட்பாட்டை பரப்பினார்னா அத்வை இத அத்வை ஓகேங்களா பக்தி இயக்கத்தை பரப்பிய ராமானுஜர் சென்னை சென்னைக்கு அருகில் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார் இது யார்னா ராமானுஜர் ஓகேங்களா ராமானுஜர் வந்து ஸ்ரீ பெரும்புதூரில் தான் பிறந்தார் அடுத்து வந்து பசவர் தோற்றுவித்த பிரிவு டேஸ் ஆகும் வீர சைவம் ஓகேங்களா ஞானதேவர் பகவத்கீதையை எழுதிய உரை நூல் டேஸ் எனப்படும்னா ஞானேஸ்வரி ஓகேங்களா ஞானதேவர் எழுதுறதுனால ஞானேஸ்வரி தாகூர் நாகூர் தர்காவில் டேஸ் என்னும் விழா கொண்டாடப்படுகிறதுனா கஸ்தூரி உருஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பொறுத்துக்கா நாயன்மார்கள் வந்து சைவர்கள் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் ஆழ்வார்கள் வந்து வைணவர்கள் அடுத்து மீராபாய் வந்து கிருஷ்ணனை வழிபட்டார் அடுத்து வந்து சொக்க மேலாங்கிறது வந்து தலித் தெழுத்தாளர் ஓகேங்களா அவ்வளோ இதோட வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு முடிஞ்சு அடுத்து எட்டாம் வகுப்பில் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா இல்லைன்னா ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் படிச்சிருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொல்கிற ஆடியோவை கேட்டு படிங்க ஓகேங்களா ரெண்டாவது டைம் நீங்கள் இன்னொருக்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேட்டு படிங்க அடுத்து செகண்ட் டைம் வந்து சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள் ஓகேங்களா சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு அவங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே இன்னொருக்க புரிஞ்சிடும் அடுத்து வந்து தேர்ட் டைம் வந்து அப்படியே வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணி இங்கே மேலே மூணு டாட் இருக்க ஸ்பீட் பண்ணி ஸ்பீடை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ